வணக்கம். வணக்கம். இந்த எழிலண்ணனோட 25 ஆண்டு விழாவும் தேசிங் ராஜா ப்ராடக்ட் 2 ஃபஸ்ட் லுக் வெளியீடும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கும் அந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் எழில் சார் கூட தேசிங் ராஜா பண்ணிவிட்டு இப்போ தேசிங் ராஜா 2 பண்ணுறேன். ஆமாம், அந்த படத்தோடு இந்த படத்துக்கு ரொம்ப இன்னும் எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்குது. அதுமாரி இந்த படத்தில் அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு நடிச்சிருக்கிறாங்க. ஒரு ஒரு காட்சியாக இருந்தாலும் அது ஒரு ஆர்டிஸ்ட்டாக போடணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 45-50 பேர் ஆர்டிஸ்ட்டாகவே அதில் நடிச்சிருக்கிறாங்க. அந்தளவுக்கு இது வந்து பெரிய ஒரு நடிகர் பட்டாலுமே கொண்ட இந்த படம். எப்போவுமே ஒரு அண்ணன் ஷூட்டிங் போனோம்னா ஜாலியாக இருக்கும். இந்த சில ஷூட்டிங் தான் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக போவோம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுமாரி எழிலண்ணன் இந்த ஷூட்டிங் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாகவும் ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்கும். அந்த மாதிரி எல்லா நடிகர்களையுமே வந்து ஒரு யாரையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பார். சின்ன கேரக்டர் பண்ணாலும் சரி, பெரிய கேரக்டர் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் டைலாக் வரணும், எல்லோரும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய டைரக்டர் அவர். அவரோட இன்னொன்று எவ்வளோ படம் பண்ணாலும் போர் அடிக்காது. அவர் வந்து ஒரு எப்படி இயக்குனரோட நடிகரும்பாங்களோ அதேமாரி அவர் நடிகரோட இயக்குனர் அண்டு தயாரிப்பாளரோட இயக்குனர். அண்ணன் வந்து இன்னும் பல பல ஆண்டுகள் 25, 30, 40, 50 சொல்லி 50வது பொன்விழா காணணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். தேசிங் ராஜா 2-க்கும் எழிலண்ணனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எழில் சாரோட 25வது ஆண்டு கலை பயணத்தில் எங்களை மாதிரி ஒவ்வொரு நடிகர்களையும், அதாவது கேமராவுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னீஷியன்களாக இருக்கட்டும், கேமராவுக்கு முன்னாடி இருக்கிற நடிகர் நடிகைகளாக இருக்கட்டும், தொடர்ந்து அவருடைய நிறைய படங்களில் அவங்க பயணிப்பாங்க. அதுக்கு காரணம் அவருடைய அந்த அன்பு, எல்லாரையும் குடும்பமாக பாவிக்கிற ஒரு நல்ல சுபாவம். எழில் சாரை பற்றி சொல்லணும்னா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும். கடவுள் இந்த உலகத்தை படைச்ச அன்னைக்கு யாருக்குமே கலர் கொடுக்கலையாம், எல்லாரையும் வெள்ளை நிறமாக படைச்சாராம். மறுநாள் அவர் என்ன பண்ணாராம், சரி எல்லாருக்கும் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல கடல் வாழ் உயிரினங்கள்லாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். மீன்கள்லாம் வந்துச்சான், அதுங்களுக்கான கலர் எல்லாம் கொடுத்தாராம். ரெண்டாவது விலங்குகள்லாம் வந்துச்சான், அவங்கவுங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அதெல்லாம் கொடுத்தாங்களாம். மூணாவதாக பறவைகள் வந்துச்சான், பறவைகளுக்கும் என்னென்ன கலர் வேணுமோ எல்லா வண்ணமும் கொடுத்துட்டு இருந்தாராம். ஒரே ஒரு பறவை மட்டும் ரொம்ப தூரத்துலேருந்து பறந்து வந்துக்கிட்டே இருந்துச்சான். நிறைய கிளைமேட் சேஞ்சஸ், சாப்பிடலை, உறவுகளை பிரிஞ்சிருந்துச்சு, ஆனாலும் எனக்கான வண்ணத்தை நான் வாங்கியே தருவேன் அப்படின்னு வந்துக்கிட்டே இருந்துச்சான். வந்து இருக்கும்போது கடவுள்கிட்ட இருந்த பெயிண்ட் டப்பாவில் எல்லா பெயிண்ட்டும் காலி ஆகிடுச்சான். ஒரே ஒரு சொட்டு சொட்டு மட்டும் பெயிண்ட் இருந்தது. பரவாயில்ல கடவுளே, எனக்கான வண்ணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அத்தனை பெயிண்ட் டப்பாலேருந்து ஒரு ஒரு சொட்டா ஒரு ஒரு சொட்டா அப்படியே கடவுள் தெளித்து விடும்போது எல்லா வண்ணமும் சேர்ந்து ஒரு பஞ்சவர்ண கிளியா, கிளிகளுக்கே ராஜாவான்னு நினச்சான். அந்த மாதிரி தான் எங்கள் எழில் சாரும். 25 ஆண்டு சினிமா வாழ்க்கை பயணத்தில் எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள், தோல்விகள், வெற்றிகள், எத்தனையோ ஜானர் ஆஃப் ஸ்டோரிஸ் மாறி இருந்தாலும், ஆடியன்ஸ் பார்க்குறவங்களோட ஆடியன்ஸோட மனநிலை மாறி இருந்தாலும், எல்லாரும் ரசிக்கிற வகையில் இப்போ வரைக்கும் சினிமா துறையில் நிலைச்சிருக்காருன்னா அதுக்கு அவருடைய திறமையும் விடாமுயற்சியும் பொறுமை குணம் தான் காரணம். அவங்களோட எங்களை மாதிரியான ஆட்களும் பயணப்படுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். நன்றி சார், உங்கள் கலை பயணம் தொடரணும், மேன்மேலும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அடுத்ததாக தேசிங்க ராஜா டூ திரைப்படத்தின் குழுவினர் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். டெக்னீஷியன்ஸ் அனைவரும் மேடைக்கு வரணும். இங்கே இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் ஜனா, ப்ளீஸ் நீங்களும் ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் தி ஸ்டேஜ். தயாரிப்பாளர் திரு பி ரவிச்சந்திரன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பூஜிதா, யூ ஹவ் டன் லாட் ஆஃப் தெலுங்கு ஃபிலிம்ஸ் ஆல்ரெடி, ஐ திங்க் தமிழ்ல திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இல்லீங்களா? வெல்கம் டு கோலிவுட் இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு யூ. நீங்க சொல்லுங்க, வர்க்கிங் வித் எலியர் சார் அண்ட் விவெல் அவர்கள் அண்ட் தி ஃபிலிம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பூஜிதா பொன்னாடா. ஃபர்ஸ்ட்லி very big congratulations to our beloved Eril sir for his remarkable 25 years in the industry. Enikku romba santoshama irukku because idenoda first tamil film
and everybody is so welcoming, so heartful. In the project, enakku ye manager sonnumbodhu, first I was very excited. Appo Desingaraja 2 nu theriyadhu, oru comedy padam nu sonnaru. காமெடி படம்னாலே யூனிவர்சல் ஆடியன்ஸ், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஜானர் காமெடி. ஸோ நான் சொன்னேன் ஓகே ஸ்டோரி கேட்கலாமான்னு. அதுக்கப்புறம் ஐ மெட் அருள் சார் அண்ட் எனக்கு ப்ரீஃபாக ஸ்டோரி சொன்னார். அண்ட் தென் ஹீ டோல்ட் மீ இட் இஸ் தேசிங்கராஜா 2. ஐ வாஸ் ஸோ 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 எக்ஸைட்டட், ஸோ ஹாப்பி. ஏன்னா தேசிங்கராஜா இவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு எனக்கு தெரியும். அண்ட் ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொன்னேன், அண்ட் சில பேர் லைக் தமிழ் பீப்புளுக்கு சொன்னேன். அண்ட் பூஜா செரிமனியோட வீடியோ நான் ஷேர் பண்ணேன். அண்ட் ஸோ மெனி பீப்புள், மை இன்பாக்ஸ், மை இன்ஸ்டாகிராம் வாஸ் ஃபில்டு வித் மெசேஜஸ் அண்ட் டிஎம்ஸ். எவ்வளோ பாசிட்டிவ் டாக், எவ்வளோ பாசிட்டிவ் மெசேஜஸ். எனக்கு ஆக்சுவலி அப்போ தான் தெரிஞ்சுது ஹவு மச் பீப்புள் லவ் அருள் சார் அண்ட் ஹிஸ் மூவிஸ். அண்ட் ஐ ஆம் வெரி வெரி லக்கி, வெரி ப்ரிவிலேஜ்ட் டு பி ஒர்க்கிங் வித் சச் அ வண்டர்ஃபுல் experienced and very senior team of technicians, artists, everybody. Thank you so much for the opportunity, and congratulations to the whole team of Desingaraja 2. I think we are going to bring an amazing film in front of all of you, and thank you so much. Thank you, Poojita. And Harshita. Over to Harshita. Yes, ingulla ellarkum vanakkam. So firstly, LL sir, congratulations on reaching the 25-year mark in the industry. Also, idu enoda model film, and na romba perumaya padra edukana it's I'm part of LL sir film in a very significant role, and I have heard a lot of sir's work, and also his very attitude towards actors and everything. So avar eppum, you know, he is never like this periya director. He's been very very sweet. And also producer sir Ravi sir pathi kandipa pesanum edukana he is like a father figure to me, and he's been very very supportive. And also I must definitely thank these two people for this wonderful launch. இதை விட பெட்டர் லான்ச் ஐ கேனாட் எக்ஸ்பெக்ட் ஆர் ஆஸ். ஸோ வீட் ஜனா, பாலசர், விமல் சார் எல்லாரும் தே ஹவ் பீன் வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் நைஸ் டு மீ. ஸோ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஹர்ஷிதா. நோ டு ஜூஹி. ஹாய் ஆல், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. I'm so happy and excited to work with the... Thank you. எப்படின்னா இந்த D40 ட்ராமாலெலாம் ஆக்ட் பண்ணுவோம். மலேசியாலெல்லாம் ப்ரோக்ராம்லாம் ஆக்ட் பண்ணுவோம். ஆக்ட் பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 10 நாளாக 20 நாளாக பேசி நடிக்கையில் எப்போ ஆக்ட் பண்ணுவோம்னா நைட்டு 3 மணிக்கு ஆக்ட் பண்ணுவோம். எல்லா விஐபியும் போயிடுவாங்க. ஆனால் டிவியில் பார்க்கும்போது நான் நடிக்கிறத சிஎம் பார்த்து சிரிப்பார், அந்த மாதிரி எடிட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி நிறையா மக்கள் பார்த்துட்டு வந்துட்டு எல்லாம் போயிட்டாங்க. இந்த எலில் சார் 25 அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம். அது எலில் அது சார் எல்லோரும் சொன்ன மாதிரி எலில் 50, 75, 100 அந்த மாதிரி நிறையா வரணும். அது கண்டிப்பாக வரும். ஏன்னா அவரோட மனசு அப்படி, அந்த மனசுக்காகவே கண்டிப்பாக வரும். அது படத்தில் நான் ஃபஸ்ட்டு அவர் அதாவது ஒரு 3 இன்ஸ்டன்ட்டு, அதாவது ஒரு 4 நாளைக்கு அப்புறம் துல்லாத மனம் துள்ளும் ஷூட்டிங் நடக்க போகுது 4 நாளுக்கு அப்புறம். அப்போ பயங்கரமான ஒரு நாள் ரெயின். அப்போ கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு மேனேஜர் இருந்தார், பாவம் அவர் இறந்துட்டார். அவர் வந்து என்னை ஒரு இடத்துக்கு அழைச்சி கூப்பிட்டார். அது எந்த அவர் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டார், அந்த இடம் சொல்லிடலாம். அந்த இடத்துல கொஞ்சம் சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். அங்கே போயிருந்தையில் அப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கையில் ஒருத்தர் மலையில் நனைஞ்சு ஓரமாக கர்ச்சிப்பில் துணி தொடச்சிக்கிட்டு அப்படி ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தார். அவர் சொன்னார், இவர்கிட்ட சேர்ந்துக்கிறாடா அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், சுந்தர்சி சார்ட்டையோ பாலா சார்ட்டையோ ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி.
அவர்கிட்ட சேர்ந்துக்கிறேன்னாரு கிருஷ்ணமூர்த்தி. யார் இவர் அப்படின்னேன். இவர் தான் சூப்பர் குட்ல படம் பண்ண போகிறாரு, விஜய் சார் தான் ஹீரோ, நீ சேர்ந்துக்க அப்படின்னாரு. அப்படியா, அங்கே உட்காந்துருக்காரு, அவர் யார் கூட பேசிக்கிட்டு இருக்காரு, இப்போ வருவார் சொல்கிறேன் அப்படின்னாரு. நானும் பக்கத்தில் போய் வணக்கம் சார் அப்படின்னேன். அவரும் சரின்னு சொன்னார். கிருஷ்ணமூர்த்தி என்கிட்ட சொன்ன பேர் வந்து எல் சார். அவர் கொஞ்ச நேரம் இருந்துட்டு எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்ட்டு போனார். சரியாக ஃபேஸை பார்க்கல, போயிட்டார். அதுக்கடுத்து ஒரு நாள் அன்றைக்கி பூஜை, நாளும் காலங்காத்தால் கிளம்பி கிளம்பி நேராக சூப்பர் குட்டுக்கு போனேன். போனோடனே அங்கே இதெல்லாம் சாமி கும்பிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணமூர்த்திட்ட கேட்டேன், ஃபோனில் கேட்டேன், அவர் எழில் சார் எழில்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு போனேன், பேரை மறந்துட்டேன். நேராக போய் எங்கள் சாமி கும்பிட்டு இருந்தாங்க, யார் டைரக்டர்னு தெரில. எழில் சார்ட்டே கேட்டேன், இங்கே கலீல்னு ஒருத்தர் இருக்கார், அவர் யாருன்னு கேட்டேன். கலீலா, யார் கலீல், கலீல்னு ஒருத்தர் இருக்கார், அவரை கிருஷ்ணமூர்த்தி பார்க்க சொன்னார், அதுதான் கலீல் அப்படின்னேன். கலீல்லாம் இங்கே யாரும் இல்லைப்பா அப்படின்னு. கலீலூர் ரகுமான், அப்படிலாம் யாருமே இல்லை அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து தினத்தந்தியில் ஒரு பேரை ஃபோட்டோவை பார்த்தேன். என்னடான்னு பார்த்தா, இந்த ஆள்கிட்ட தான் நான் போய் கலீல்னு கேட்டேன், நான் எப்படி சேர்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கிருஷ்ணமூர்த்தி ஃபோன் பண்ணேன். ஏன்னா அந்த ஆள்கிட்டே போய் கலின்னு கேட்டிருக்கே, உன்னை எவ்வளோ பிரில்லியன்ட்னு நினச்சி அவர் சேர்ப்பார், இல்லை பேசாமல் இருந்தால் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு அவளை சரின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ என்ன, நான் எழில் சார் வந்து அதாவது பதறாத ஒரு மனுஷன், பதறவே மாட்டாப்புல, பதறவே மாட்டாப்புல. இந்த படத்துக்கு யார் ஹீரோ, அவரா? யாரோ சொன்னாங்க வடிவேல் சார் தான் மொதல் ஹீரோ, பதறவே மாட்டாப்புல. இந்த படத்துக்கு யார் ஹீரோ, அவரா? பதறவே மாட்டாப்புல. வா 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 வான்னு பதறாமல் ஒரு இயக்குனர் இருக்காருன்னா அது திரு எழில் சார் தான். அந்த பதறாத மனசுக்கு தான் அவர் விஜய் சாரே வந்து அந்த படத்தை பண்ணார். அதுக்கப்புறம் நாங்கள் மனங்குத்தி பறவை பண்ணோம். மனங்குத்தி பறவை பண்ணும்போது ஒரு நாள் வந்து ஷூட்டிங் வரும்போது, அப்போ தான் அவர் சிவகார்த்திகேயன் சார் வந்து ஒரு ஹோண்டா சிட்டி வாங்கியிருந்தார். அந்த படம் மூணு த்ரீ ஷூட்டிங் இது அவரோட டிவி ப்ரோக்ராமெல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்தார். நான் வந்து ஒரு ட்ரெயினும் பஸ்ஸும் மிஸ் பண்ணிட்டேன், நீங்கள் வேணால் ஹீரோ கூட வந்துருங்க அப்படின்னாரு. நான் அவர் கூட காரில் ஏறி அங்கே போனேன். போனோடனே மறுநாள் பார்த்தேன், ஒரு சாங்கெல்லாம் நடந்துச்சு. நான் சார்கிட்ட சொன்னேன், சார் நல்லா டான்ஸ் ஆடுறாப்புல, முந்தா நாள் டைலாக்லாம் நல்லா பேசுகிறாப்புல. அப்படியா, சரி சிங்கப்பிள்ளே. அப்போ நம்ம அவருக்கு ஒரு ஒரு 2 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு அட்வான்ஸை கொடுத்துருவோம் சார் அப்படின்னேன். கூடவே கொடுப்போம் புள்ளி, இருங்க நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னாரு. கொஞ்ச நாள் கழித்து ப்ரொடியூசர் அம்பேத் சார் வந்தார். அவர்கிட்டையும் சொன்னேன், நல்லா நடிக்கிறார் சார், ஒரு 2 லட்சம் ரூபா கொடுத்து அட்வான்ஸை கொடுத்துருவோம் சார். கொடுத்துருவோம், கூடவே கொடுத்துருவோம்னாங்க. சரி சரின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். எழில் சாரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். அவர்கிட்டையும் சொன்னேன், கூட ஒரு 2 லட்சம் ரூபா கொடுத்துருங்க, நீங்களும் ப்ரொடியூசர் தானே, கொடுங்க சார், நல்ல ஹீரோன்னே. அவரும் சரின்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு தடவை பார்ட்டியில் பார்த்தேன், ஒரு 5 வருஷம் கழித்து. அப்புறம் ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். தூரத்தில் ஒரு ஆள் 2 பேர் இருந்தாங்க, அவர் நேராக பக்கத்தில் வந்தார். வந்தவுடனே, என் புத்திய சிறுபக்கலத்தையே அடிக்கணும் சார் அப்படின்னாரு. ஏங்க அப்படின்னேன். நீங்கள் அந்த அவருக்கு 2 லட்சம் ரூபா கொடுக்க சொன்னீங்களே சார், நான் கொடுக்கலை, அதனால் பாருங்கள் சான்ஸே போச்சு சார் அப்படின்னாரு. சரி சரி பரவாயில்லைங்க, யார் யாருக்கு ஒட்டுமோ ஒட்டாது, ஒட்டுமோ அவ்வளோதான் ஒட்டும், நீங்கள் பரவாயில்ல போங்க அப்படின்னாரு. அப்புறம் சொன்னார், கீழே கிடக்கிற செருப்பு உங்கள் செருப்புன்னார். ஆமாம், அதை எடுத்து உங்கள் மண்டையில் அடிங்க சார்னார். என் மண்டையில் எதுக்கே அடிக்க, உங்களுக்கு 2 லட்சம் ரூபா இருக்கு இல்லையா, உங்கள்கிட்ட இருக்குல்ல, நீங்கள் கொடுத்துருக்க வேண்டியதானன்னாரு. நான் அப்படியே கிளம்பிட்டேன் நான். அதனால் ஒரு இன்றைக்கி இருக்க சினிமாவில் வீட்டிலேருந்து கிளம்பி கார் எடுத்துகிட்டு ஏசியை போட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு ஒரு 25 கிலோமீட்டர் போய் வேலையை பார்த்துட்டு திருப்பி அதே மாதிரி ஏசியை போட்டு வீட்டுக்கு வந்து அந்த இயக்குனராக வாழும்போதும் சரி, நடிகராக வாழும்போதும் போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை வேணும். அது எல்லாருக்கும் கிடச்சிடாது, யாருக்குமே அது கிடைக்காது. அந்தளவுக்கு நம்மளை கடவுள் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து கடவுளுக்கும் நன்றி சொல்லி, நம்ம செய்கிற தொழிலுக்கும் நன்றி சொல்லி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம். நான் ஒரு படம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி காவேரி ஸ்ட்ரீட்டில் ஆஃபீஸ் போட்டிருந்தேன். ஆஃபீஸுக்கு போட்டிருக்கும்போது ஒருத்தர் வந்தார், ரைட்ரு. அவர் வந்த உடனே, ஏய் சிங்கப்பிள்ளை எப்படி இருக்க, இன்றைக்கி சீன் சொல்லிடு அப்படின்னு சொல்லி பேசையில், ஏய் சார் வந்துட்டார், ஏசியை போடு அப்படின்னேன். அப்படியே பார்த்தாரு, என்ன ப்ரொடியூசர் சிக்கலையா அப்படின்னாரு. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னேன். ஆள் வந்தோடனே ஏசியை போட்டால் ப்ரொடியூசர் சிக்கலைன்னு அர்த்தம்ப்பா, ஏசி ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா ப்ரொடியூசர் இருக்காருன்னு அர்த்தம் அப்படின்னாங்க. உண்மையிலே நான் சொல்கிறேன்,
இல்லை சார், ஆஃபீஸில் எப்பயுமே ஏசி ஓடிக்கிட்டே இருக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. அவருடைய நல்ல எண்ணத்துக்கு அவர் நல்லாயிருக்கும். நிறைய பேர் சொன்னாங்க, பண்ணுங்கள் எஸ் எழில் சார், எஸ் 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 எஸ்ன்னாரு. என்கிட்டையும் சொன்னார், பண்ணுங்கன்னாரு. ஆனால் அவருக்கு வேணுங்கிறது மட்டும்தான் வச்சுட்டு மற்றதெல்லாம் எடுத்து வெட்டி ஒரு டப்பாவில் வச்சுருந்தார், வந்தால் சிங்கப்பிள்ளை எடுத்துக்கங்கன்னு. ஸோ அவருக்கு வேணுங்கிறத தான் எடுப்பார். அவர் வந்து ஒரு நல்ல மனிதர். அந்த மனிதர் இன்னும் சினிமாவில் இன்னும் நிறையா படங்கள் பண்ணி நிறையா உதவி இயக்குநர்களுக்கு லைஃப் கொடுத்து நிறையா நடிகர் நடிகைகளை வாழ வைக்கணும். அவரும் சிறந்த அவர் ஃபேமிலியோட குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதான் என்னோடய எண்ணம். வாழ்க எழில் சார், வாழ்க எழில் சார், வாழ்க எழில் சார். தேங்க்யூ சிங்கப்பூலி சார்.